நண்பர்களே வணக்கம். நம்ம சரவணா என்கிட்ட கேள்வி கேட்குறாங்க, ஐயா நான் வாழ்க்கையில் உயரணும்னு விரும்புகிறேன், எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள் பார்க்கட்டு பெரும்பாலும் யாருக்கும் கெடுதல் செஞ்சதே கிடையாது, இருந்தால் கூட வாழ்க்கையில் ரொம்ப கடுமையான துக்கங்களும் துயரங்களையும் அனுபவிச்சுட்டு வரேன், இதுக்கெல்லாம் என்னோடய பாவ பதிவும் முன்ஜென்ம கர்மாவும் தான் காரணம்னு ஆன்மீக பெரியவங்களாம் சொல்கிறாங்க. நான் என்னோடய கர்மாவையும் பாவ பதிவையும் எப்படி எதிர்கொள்கிறது, இல்லை அதுலேருந்து எப்படி தான் விடுபடுதுன்னு சொல்லுங்களேன் ப்ளீஸ்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு நம்ம சரவணன் என் பதில் சொல்லார் பாருங்க, இந்த வினைப்பதிவே தேகம் கண்டாய், பாவப்பதிவுகளுக்கான பிறப்பு கர்மா நிறைவடைகிற வரைக்கும் பிறவில் எடுத்து தான் தீரணும் அப்படின்னு சொல்லினா சாஸ்திரம் சொல்லுது. ஒவ்வொரு மனுஷனுக்கும் கர்ம பதிவு இருக்குங்கிறத அறியறதுக்கு உடம்புல நோய் உள்ளத்தில் கலங்கம் இருக்கிறத வச்சு அறிய முடியும்னு சொல்கிறாங்க. கர்மா இந்த வினைப்பதிவு பாவப்பதிவு அப்படின்னு பல மாதிரி சொன்னால் கூட அதோடய பொருளெல்லாம் ஒரே இதுதான் சொல்லி குறிக்குது. கர்மாங்கிறது பொதுவாக நம்ம செஞ்ச பாவ செயல், அதுக்கப்புறம் நம்ம முன்னோர்கள் செஞ்ச பாவ பதிப்பு, நம்ம தாய் தந்தை தாத்தா பாட்டின்னு முன்னோரோட வாரிசாக வந்துருக்கிறதாலு சொல்லி வச்சுக்கலாம். இது எல்லாமே நம்மகிட்ட பாவ பதிவாக பதிஞ்சிருக்கிறதுனால நம்ம சந்திக்கிற சூழ்நிலைக்கு ஏற்ப நம்மக்கிட்ட கூட பதிஞ்சுள்ள கர்மாக்களும் சேர்ந்து வெளிப்படுதுன்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம கர்மாவோட தகுதிக்கு ஏற்றபடி தான் பெற்றோர், மனைவி, மக்கள், தொழில், உறவினர்னு எல்லாமே கூட அமையறதா சொல்கிறாங்க. திரும்பவும் நமக்கு ஏற்படுற எண்ணம், உணர்வு, இந்த குணம், பிடித்தவ பிடிக்காதவ, வாழ்க்கையில் சந்திக்கிற சூழ்நிலைன்னு பெரும்பான்மைக்கு கூட நம்ம கர்மா தான் காரணம்னு கூட சொல்கிறாங்க. இதையெல்லாம் வச்சு பார்க்குறப்ப எல்லாமே கர்மானால தான் நடக்குன்னா அப்போ அதை மாற்றி அமைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாதா? அப்படி இல்லை, நிச்சயம் மாற்றி அமைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்க தான் செய்யுது. அதுக்கான வாய்ப்பு தான் இந்த ஆகாமிய கர்மான்னு கூட சொல்லப்படுது. அதாவது சாஸ்திரத்தில் வந்து கர்மா வந்து மூணு விதமாக சொல்கிறாங்க. இந்த சஞ்சிதங்கிறது மனுஷனோட மொத்த கர்மாவான், இந்த பிராப்தங்கிறது இந்த பிறவையில் நம்ம அனுபவத்துக்காக எடுத்துகிட்டு வந்த கர்மாவான், இந்த ஆகாமிய கர்மாங்கிறது தான் நம்மளோட புத்தியை பயன்படுத்தி நம்மளா நல்ல கர்மாவை செய்கிறதுக்கான வாய்ப்பு, இதை தான் வந்து ஆகாமிய கர்மன்னு கூட சொல்லப்படுது. இப்போ நம்மளுக்கு ஏற்படுற எண்ணம், உணர்வு, நம்ம சந்திக்கிற சூழ்நிலை, இது மாதிரி எல்லாத்தையுமே நம்ம ஒன்றும் உருவாக்கலை. அதனால் அதை போய் மாற்றி அமைக்கிற சுதந்திரம் நம்மக்கிட்ட கிடையாது. நம்மக்கிட்ட இருக்கிற ஒரே வாய்ப்பு அந்த சூழ்நிலையை நம்ம புத்தியை பயன்படுத்தி நல்ல செயலை வேணால் செய்யலாம், இல்லாட்டி பழைய கர்மாவோட வச்சபடி தவறான செயலை வேணாலும் செய்யலாம். இப்போ நம்மளுக்கு வாழ்வில் மாற்றம் வேணும், துன்பம் துயரம் நீங்கணும், பாவ பதிவுகளை கர்மாக்களை எதிர்கொள்ளக்கூடிய நம்ம தான் நம்மளோட புத்தியை பயன்படுத்தி நல்ல விதமான செயலையை செய்கிறதுக்கு தான் இந்த ஆகாமிய கர்மாவில் செய்யணும். நம்மளோட எல்லா கர்மாக்களுக்கும் பதிவுகளுக்கும் வாழ்வில் மாற்றத்துக்கும் நம்மளுக்கு இருக்கிற ஒரே வாய்ப்பு நம்மளாக செயல்படுற செயல் மட்டும்தான். நம்ம கர்மா வந்து நம்மளை சோதிச்சு பார்க்கும், இவன் பழைய கர்மாவோட வச்சபடி பழைய தீய செயலை செய்கிறானா, இல்லாட்டி அவனோட புத்தியை பயன்படுத்தி நல்ல செயலை செய்கிறான்னு சொல்லி கூட பார்க்கும். இந்த இடத்துல ஒரு உதாரணத்தை பார்த்து நம்ம கர்மாவை இன்னும் கொஞ்சம் புரிஞ்சுக்கலாம் பாருங்கள். நம்ம இது நாள் வரைக்கும் சேர்த்துள்ள கர்மா எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு கருப்பாக கலங்கிய நீர்னு நம்ம வச்சுக்குவோம். அதை அந்த கருப்பான நீரை வந்து ஒரு பாத்திரத்தில் முழுசுமாக நிரம்பி கிடக்கு. நடைமுறை வாழ்க்கையில் நம்ம எதிர்கொள்கிற சூழ்நிலையெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் நல்ல கர்மாக்கே நம்ம செய்கிறோம்னாக்க அது அந்த பாத்திரத்துள்ள கருப்பு நீரில் நம்ம செஞ்ச நல்ல கர்மாவாக இந்த சுத்தமான தண்ணி ஒரு டம்ளர் அளவுக்கு அந்த கருப்பு தண்ணீரோட அப்படியே கலந்து ஊற்றுவோம். நம்ம இப்படி நமக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பான அந்த நல்ல கர்மாக்களை தினந்தனம் செஞ்சு தினந்தனம் ஒரு டம்ளர் மூலம் சுத்தமான தண்ணியை அந்த கருப்பு தண்ணீரில் கலந்து விட்டே வரணும்னு வச்சுக்கோங்க. இப்போ பாத்திரத்தில் இருக்க தண்ணி எத்தனை தான் கருப்பாக இருந்தாலும் தப்பு கிடையாது. அப்படி தண்ணி கருப்பாக இருக்கிறதுக்கு நம்ம முன்னும் பொறுப்பு கிடையாது. நம்மளோட நல்ல செயலால் தொடர்ந்து நல்ல தண்ணீரை ஊற்றிட்டு வரப்ப இந்த கருப்பு தண்ணீரோட தன்மை கூட பாதியாக குறையிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. இது மட்டும்தான் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வாய்ப்பு கூட. மேலும் இந்த நல்ல செயலை செய்கிறத ஒரு விரதமாக அனுசரித்து செயல்பட்டோம்னா இந்த கர்மாவோட தாக்கத்துலேருந்து கூட நிச்சயமாக நம்ம விடுதலை அடைஞ்சிடலாம். அதுதான் இந்த வள்ளுவர் கூட சொல்லுவார், தெய்வத்தான் ஆகாதனும் முயற்சிதன் மெய்வருத்த கூலிதரும்னு சொல்லிட்டு. நம்மளோட கர்மாவினால நம்மளுக்கு ஏற்படுற அந்த துன்பம் துயரத்தை போக்குறதுக்கு தெய்வீக சக்திகளோட உதவிகளோட கூட முடியலன்னா கூட நம்ம விரதமாக எடுத்து செய்யக்கூடிய நல்ல செயல்களான இந்த ஆகாமிய கர்மானால
அதுக்குள்ளாத பலன் கிடைச்சே தீரும் தான் இதுக்கு பொருள் நம்ம கொள்ளணும். இப்ப மகாபாரதத்தை கூட கர்ணன் வந்து தன்னோட வாழ்வுல செஞ்ச புண்ணிய செயல்களால அவனை வந்து அர்ஜுனனால போர்ல வீழ்த்த முடியல. கடவுளோட அவதாரம்னு கிருஷ்ணன் வந்து கர்ணனை போர்ல வீழ்த்துறதுக்காக, கர்ணா நீ செஞ்ச புண்ணியங்களை எனக்கு தாரவாத்தை கொடுன்னு சொல்லி கெஞ்சி கேட்கிறாரு. கர்ணன் தான் இது வரைக்கும் செஞ்ச புண்ணியம் மேலும் இனிமேலும் செய்ய போற புண்ணியத்தோட பலனையும் சேர்த்து இரத்தத்தால தாரவாத்தை கொடுக்கறதுனால தான் கர்ணனும் வெற்றி கொள்றாரு. இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது என்னன்னா, கர்ணன்கிற மனிதனுடைய ஒரு நல்ல செயல்னால கடவுளோட அவதாரமா சொல்லப்படுற அந்த கிருஷ்ணனுக்கே கூட அந்த நிலைக்கு நம்ம உயர்ந்துட முடியும் அப்படிங்கிறது தான். அதனால நம்ம கர்மா எத்தனை தான் மோசமா இருந்தாலும் நம்ம நம்மளா செயல்படுற அந்த ஆகாமிய கர்மாவை பயன்படுத்தி நல்ல செயல்களை செஞ்சுட்டு இருக்கிறது மூலம் நம்மளையும் உயர்த்தி இந்த சமுதாயத்தையும் கூட உயர்த்த முடியுங்கிறத புரிஞ்சுக்கலாம். நம்மளோட வாழ்க்கை எத்தனை தான் துன்பம் நிறைஞ்சதாக இருந்தாலும் சரி, அதை பற்றி நம்ம கவலை இல்லாமல் இருக்கிறதுனால எந்த பலனும் இல்லை. அதே நேரத்தில் கிடைச்ச வாய்ப்பை இந்த ஆகாமி கர்மையை ஒரு விரதமாக கடைப்பிடிச்சு செய்கிறப்ப நிச்சயமாக வாழ்க்கையில் நம்ம உயர்ந்த நிலைக்கு வருவோங்கிறது தான் எதார்த்த உண்மையாக கூட இருந்துகிட்ருக்கு. தர்மத்தின் முன்னாடி படைத்தவனோட வலிமையும் கூட பலிக்காதுன்னு சொல்லிட்டு பகவத்கீதையில் கிருஷ்ணன் சொல்கிறான். அதனால் இந்த ஆகாமிய கர்மாவினோட அதிகாரம் வந்து நம்ம கையில் மட்டும்தான் இருக்குது. அதற்கான அதிகாரம் வந்து தெய்வத்துக்கு கூட கிடையாதுன்னு சொல்லி கூட நம்ம ஐயாவும் சொல்லுவார். நன்றி, வணக்கம்.